ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐடி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. போன வீடியோவில் டொமைன் நேம், சப்டொமைன் நேம் அப்படின்னா என்ன, அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், தயவுசெய்து கொஞ்சம் போய் பாருங்கள். ஒரு டொமைன் நேமும் ஒரு யுஆர்எல்லும் சேமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது ரெண்டும் சேம் இல்லை. இந்த யுஆர்எல் வந்து டொமைன் நேமை விட அதிகமான தகவலை வந்து கொண்டிருக்கும். அதை பற்றி தான் நம்ம விளக்கமாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்டர்நெட்டை பயன்படுத்தும் போது இந்த யுஆர்எல் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் நம்ம யுஆர்எல்னா என்ன, யுஆர்என்னா என்ன, யுஆர்ஐனா என்ன அப்படின்ற இந்த டேர்ம்ஸை பற்றி கொஞ்சம் விளக்கமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த யுஆர்எல்ல நம்ம பயன்படுத்தி தான் இன்டர்நெட்டில் இருக்கிற ஒவ்வொரு சைட்டையும் நம்ம கால் பண்ணுறோம். அதனால் இதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை நம்ம கற்றுக்கிறதுல தவறு இல்லை. இப்போ நம்ம கற்றுக்கொள்ள போவது யுஆர்எல் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், இதை தான் நம்ம யுஆர்எல் அப்படின்னு அழைக்கிறோம். இதை சில பேர் வந்து யூனிவர்சல் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த இன்டர்நெட் உலகத்தில் இந்த யுஆர்எல் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த யுஆர்எல் வந்து இந்த இன்டர்நெட்டில் நம்ம ஒரு வெப் ரிசோர்ஸை வந்து சரியாக நம்ம லொக்கேட் பண்ணி அந்த ரிசோர்ஸை நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த யுஆர்எல் பயன்படுது. அதே மாதிரி இந்த யுஆர்எல்லை பயன்படுத்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தகவலை அனுப்பவும் முடியும். இந்த யுஆர்எல்லை வச்சு தான் இந்த இன்டர்நெட்டில் ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு வெப் ரிசோர்ஸை நம்ம அக்சஸ் பண்ண முடியுது. இதற்கு தான் இந்த யூனிவர்சல் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் பயன்படுது. உதாரணமாக பார்த்தோன்னா, இந்த உலகத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பார்சல் அனுப்பணுன்னா, அதாவது ஒரு பர்சன் ஏகிட்டேருந்து பர்சன் பிக்கு ஒரு பார்சல் அனுப்ப வேண்டியிருந்ததுன்னா, நமக்கு அந்த பர்சன் பியோட அட்ரஸ் தெரியணும். அப்போ தான் ஒரு பார்சலை நம்ம அந்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம அனுப்பிச்சு வைக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த இன்டர்நெட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ரிசோர்ஸை நம்ம அக்சஸ் பண்ணணும்னா, நமக்கு அதனுடைய அட்ரஸ் தெரியணும். அந்த அட்ரஸ் தான் வந்து டொமைன் நேம் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்தோம். ஏன்னா ஒவ்வொரு டொமைன் நேமுக்கு பின்னாடியும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு லொக்கேஷனும் நம்ம வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறோம். இந்த யுஆர்எல் நம்ம ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த யுஆர்எல்லை ரீட் பண்ணி பார்த்தோன்னா, நமக்கு அதில் எந்த சர்வரில் எந்த லொக்கேஷனில் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணுற ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த வெப்சைட்டில் கலெக்ஷன் ஆஃப் ஃபோல்டர்ஸ் இருக்கும், அப்புறம் வெப் ரிசோர்ஸஸ் இருக்கும். அந்த வெப் ரிசோர்ஸஸ் எதுன்னு பார்த்தோன்னா, இந்த HTML ஃபைல்ஸ், CSS ஃபைல்ஸ், இமேஜ் ஃபைல்ஸ், அது கூட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ், இதெல்லாம் வெப் ரிசோர்ஸஸாக அந்த வெப்சைட்டில் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு யுஆர்எல்லோட கட்டமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சர், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று வந்து ப்ரோட்டோக்கால், அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பகுதிகளாக இது இருக்குது. இந்த முதல் பகுதி எதை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த முதல் பகுதி என்ன ஒரு மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி இந்த இன்டர்நெட்டில் ஒரு ரிசோர்ஸை அக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த முதல் பகுதி. இதுக்கு நம்ம ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவோம், அப்புறம் ஸ்கீம் அப்படின்னும் சொல்லுவோம். இதை ப்ரோட்டோக்கால்னால் உங்களுக்கு தெரியும், இந்த ப்ரோட்டோக்கால்ன்றது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸு. இந்த செட் ஆஃப் ரூல்ஸை நம்ம பயன்படுத்தி தான் நம்மளுடைய கிளைண்ட் ப்ரௌசரும் சர்வரும் கம்யூனிகேட் பண்ணிக்குது. இதை பற்றி நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம், இந்த கிளைண்ட் அண்ட் சர்வர் ஹேண்ட்ஷேக் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ நம்ம ப்ரோட்டோக்கால் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இந்த இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணும் போது நம்ம ரெண்டு ப்ரைமரியான ப்ரோட்டோக்கால் நம்ம பயன்படுத்துவோம். அந்த ரெண்டு ப்ரோட்டோக்கால் எதுன்னு பார்த்தீங்கன்னா, HTTP அண்ட் HTTPS. HTTP ப்ரோட்டோக்கால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த HTTP ப்ரோட்டோக்கால் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ். இதை ஒரு மொழின்னு சொல்லுவோம். இந்த மொழியை பயன்படுத்தி தான் ஒரு ப்ரௌசரும் ஒரு வெப் சர்வரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். இந்த கம்யூனிகேஷனுக்கு HTTPS என்ற ப்ரோட்டோக்கால், அதாவது செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து மிகவும் முக்கியம். HTTPSனா உங்களுக்கு தெரியும், ஒரு செக்யூர் கம்யூனிகேஷனுக்காக இந்த ப்ரோட்டோக்கால் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த HTTP அண்ட் HTTPS ப்ரோட்டோக்கால் மாதிரி
வேறு நிறைய ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஆனால் நம்ம பெரும்பாலும் இந்த ரெண்டு ப்ரோட்டோக்காலை தான் நம்ம பயன்படுத்தி நம்ம இன்டர்நெட்டில் கம்யூனிகேட் பண்ணிட்டுருக்கோம். அந்த ப்ரோட்டோக்கால்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, FTP இருக்குது, SFTP இருக்குது, Mail2 அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டான ப்ரோட்டோக்கால்ஸ்லாம் இருக்குது. அது எங்கே பயன்படுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஆப்ஸ் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கஸ்டமைஸ்டு ஒரு ப்ரோட்டோக்கால் அவங்க பயன்படுத்துவாங்க. இந்த ப்ரோட்டோக்காலை நம்ம பயன்படுத்தும் போது :// அப்படின்றத நம்ம இதை என் பண்ணுவோம். பெரும்பாலான மக்கள் இதை வந்து வெளிப்படையாக வந்து குறிப்பிட மாட்டாங்க. அதாவது இதை அந்த ப்ரௌசரில் வந்து கீன் பண்ண மாட்டாங்க. இந்த டைரெக்டாக அவங்க வந்து இந்த டொமைன் நேமை அவங்க டைப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி அவங்க டைரெக்டாக அவங்க வந்து டொமைன் நேமை பயன்படுத்தினாலும் பிரச்சனை இருக்காது. ப்ரௌசரில் ஒரு டொமைன் நேமை கொடுத்து நம்ம என்டர் பண்ணும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரௌசர் வந்து சர்வரை ரிக்வஸ்ட் பண்ணும். இந்த சர்வரில் வந்து HTTP மற்றும் HTTPS அண்ட் ப்ரோட்டோக்கால் தான் பெரும்பாலும் பயன்பாட்டில் இருக்கும். இவங்க ரிக்வஸ்ட் அனுப்பும் போது அது அவங்க வெப்பேஜ் தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அது டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த HTTPயோ அப்படின்னா HTTPS சர்வீஸையோ அது வந்து அவங்களுக்கு அமுச்சு வைக்கும். ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம அதில் HTTPயோ அப்படின்னா HTTPSயோ அப்படின்ற அந்த ப்ரோட்டோக்காலை குறிப்பிடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் அதை நம்ம ஒரு HTTPS கம்யூனிகேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத மேக் ஷூர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபைல் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. இந்த ப்ரோட்டோக்கால் எதுக்கு இருக்குன்னா, உங்களுடைய லோக்கல் ஃபைல் சிஸ்டத்தில் இருக்கிற ஃபைல்ஸையோ ரிசோர்ஸையோ குறிப்பிடுறது தான் இந்த ஃபைல் அப்படின்ற ப்ரோட்டோக்கால். இது நம்ம வெரி ரேராக தான் இந்த ப்ரோட்டோக்காலை நம்ம பயன்படுத்துவோம். Mail2 அப்படின்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. இது எதுக்குன்னா, இது வந்து ஒரு இமெயில் அனுப்புறதுக்கோ அந்த இமெயில் வந்து நம்ம கம்போஸ் பண்ணுறதுக்கோ அதுக்கான ப்ரோட்டோக்கால் இது. இது ஒரு வெப்சைட்டை நம்ம கால் பண்ணுறதுக்கான ப்ரோட்டோக்கால் இல்லை. இந்த Mail2 அது என்ன பண்ணோன்னா, ஒரு மெயில் கிளைண்ட்டை தான் ஓப்பன் பண்ணுவோம். அது அதில் நீங்கள் ஒரு மெயில் அனுப்ப முடியும். டேட்டா அப்படின்ற ப்ரோட்டோக்கால் இருக்குது. இந்த டேட்டா அப்படின்ற ப்ரோட்டோக்கால் எதுக்கு பயன்படுத்துன்னா, இது ஒரு அட்ரஸ்க்கு பதிலாக இது இந்த URL இந்த டேட்டா தான் இருக்கும். அதில் இந்த டேட்டான்ற ப்ரோட்டோக்கால் எதை குறிப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த URL அதுலேயே வந்து தகவல் இருக்கும். இந்த தகவலை வந்து ப்ரௌசர் டிஸ்பிளே பண்ணும். இதை நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது முக்கியமாக வந்து ஒரு சின்ன சின்ன இமேஜ் ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இது பயன்படுத்தும். இந்த இமேஜ் ஃபைல்ஸை இந்த ப்ரௌசர் வந்து டிஸ்பிளே பண்ணும். சில நேரம் நம்ம சமதர் ப்ரோட்டோக்காலை நம்ம பார்க்க முடியும். இது எதுக்கு முக்கியமாக அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா, இது ஒரு இண்டிவிஜுவல் ஆப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க இந்த மற்ற ப்ரோட்டோக்கால் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான ப்ரோட்டோக்கால் எதுக்கு பயன்படும்னா, ஒரு ப்ரௌசருக்கு இது வந்து ஒரு ஆப்பை நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக இந்த ப்ரோட்டோக்கால்ஸ் பயன்படுத்துது. இந்த ப்ரோட்டோக்காலை கால் பண்ணும்போது இது ஒரு வெப் கான்ஃபரன்சிங்க்கு கொண்டு போகலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆப்புக்கு கொண்டு போகலாம். அதுக்காக தான் இந்த மாதிரியான இந்த ஸ்பெஷல் ப்ரோட்டோக்கால்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் நேம் ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா இந்த யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் நேமை வச்சு தான் இந்த இன்டர்நெட்டில் நம்ம ஒரு அட்ரஸில் இருக்கிற ஒரு ரிசோர்ஸை அக்சஸ் பண்ண முடியும். இந்த ரெண்டாவது பகுதியான இந்த URN, அதாவது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் நேமில் நிறையா பகுதிகளாக நம்ம இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதில் வந்து முதல்ல இருக்கிறது வந்து ரூட் டொமைன், செகண்டாக இருக்கிறது வந்து பாத்து, தேர்டு வந்து பெராமீட்டர், அதுக்கப்புறம் ஃப்ராக்மெண்ட் அப்படின்ற ஒரு பகுதியும் இருக்குது. இந்த நாலு பகுதி இந்த URN இருக்கும். இதில் இந்த ரூட் டொமைன் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். இதில் சப்டொமைனும் டொமைன் நேமும் சேர்ந்தது தான் வந்து ரூட் டொமைன். அதுதான் ஒரு சர்வரோட ஒரு அட்ரஸ்ஸு குறிக்கும். இதை நம்ம அத்தாரிட்டி அப்படின்னும் சொல்லுவோம். இந்த நம்ம ஒரு டொமைன் நேம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இந்த டொமைன் நேம் தான் ஒரு சர்வரோட ஒரு அட்ரஸை நமக்கு தெரிவிக்கிறது. இந்த டொமைன் நேமை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம ஒரு IP அட்ரஸையும் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த முடியும். இது ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஆனால் இந்த இன்டர்நெட்டில் நம்ம ஒரு வெப்பேஜை நம்ம அக்சஸ் பண்ணும் போது நம்ம ஒரு டொமைன் நேமை தான் நம்ம இதில் டைப் பண்ணுவோம். அதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு முறை. ஒரு yahoo.com அப்படின்னா hotmail.com அப்படின்னா google.com அப்படின்ற இந்த டொமைன் நேமை தான் நம்ம டைப் பண்ணுவோம். ஒரு வெப்சைட்டை நம்ம அக்சஸ் பண்ணும்போது
இந்த டொமைன் நேமோ அப்படின்னா ஐபி அட்ரஸோ நம்ம பயன்படுத்தலைன்னா அந்த யூஆர்எல்லுக்கு பயனே இல்லை, அதனால் அதை நம்ம பயன்படுத்தவே முடியாது. டொமைன் நேமை வச்சு தான் ஒரு சர்வரை நம்ம லொக்கேட் பண்ணுறோம். இப்போ yahoo.com அப்படின்னா நம்ம yahoo சர்வரை நம்ம லொக்கேட் பண்ணுறோம் அப்படின்ற அர்த்தம். இப்போ google.com அப்படின்னா நம்ம கூகுள் சர்வரை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இந்த டொமைன் நேம்ஸ் தான் வந்து நம்ம எந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணுற போகிறோம் அப்படின்ற அட்ரஸை நமக்கு கொடுக்கும். இந்த டொமைன் நேம் வந்து ஒரு டொமைன் நேம் சர்வரில் ஒரு டெடிக்கேட்டான ஒரு ஐபி அட்ரஸ் கூட மேப் ஆகி இது ஸ்டோர் ஆகியிருக்கும் இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு இடத்துல. இந்த டொமைன் நேமுக்கு அருகில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டொமைன் நேமுக்கு அருகில் ஒரு போர்ட் நம்பர் தான் இருக்கும். இந்த போர்ட் நம்பர் எதை குறிக்கும்னா, இந்த சர்வரில் நீங்கள் எந்த போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த போர்ட் நம்பரு. இந்த போர்ட்டு எதுக்கு பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்டு தான் வந்து ஒரு டோர் மாதிரி நமக்கு, அந்த டோர் வழியாக தான் நம்ம ஒரு சர்வரை போய் அடைய முடியும். அதனால் இந்த போர்ட் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். இந்த போர்ட் நம்பர் பெரும்பாலும் வெளியில் தெரியாது, ஏன்னா இது டிஃபால்ட் போர்ட்டு கூட வந்து கனெக்ட் ஆகும். இந்த டிஃபால்ட் போர்ட் வந்து நீங்கள் என்ன ப்ரோட்டோக்கால் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து வேறுபடும். இப்போ நீங்கள் ஒரு HTTP கம்யூனிகேஷன் நீங்கள் சர்வர் கூட பண்ணிங்கன்னா, அப்போ உங்களுக்கு டிஃபால்ட் போர்ட்டு எதுனா நம்பர் 80 அதுதான் வந்து டிஃபால்ட் போர்ட்டாக அந்த இடத்துல பயன்படும். இதே நீங்கள் HTTPS இதே ஒரு செக்யூர் கம்யூனிகேஷனை நீங்கள் பண்ணிங்கன்னா, அதாவது HTTPS கம்யூனிகேஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பயன்படுற போர்ட் எத்தனை 443. இந்த 443 தான் டிஃபால்ட்டாக உங்களுக்கு உங்கள் ப்ரௌசர் வந்து இந்த போர்ட்டில் தான் கனெக்ட் ஆகும். HTTP கம்யூனிகேஷனுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற இந்த போர்ட் 80, அப்படி இல்லைன்னா இந்த HTTPS கம்யூனிகேஷனுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற 443, இந்த ரெண்டு போர்ட் இல்லாமல் இந்த HTTPக்கும் HTTPSக்கும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு போர்ட்டு நீங்கள் பயன்படுத்திருந்தீங்கன்னா, அந்த போர்ட்டை நீங்கள் கட்டாயம் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக அந்த ப்ரௌசரில் இந்த டொமைன் நேமுக்கு பக்கத்தில் நீங்கள் டைப் பண்ணி தான் அந்த சர்வரில் இருக்கிற அந்த பேஜஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த டொமைன் நேம், அதுக்கப்புறம் இருக்கிற போர்ட்டு, இதுக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து பாத்து அதுதான் இருக்குது. இந்த பாத்தில் வந்து ஒரு ஃபோல்டர், சப் ஃபோல்டர் அப்படின்னா ஒரு ஃபைல், அது மாதிரி ஒரு ரிசோர்ஸோட லொக்கேஷன் தான் இந்த பாத்தில் இருக்கும். ஒரு பாத்து அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஒரு ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ஃபைல் இருக்குன்னா, அந்த ஃபைலை நம்ம சர்ச் பண்ணி போகும்போது ஒவ்வொரு டைரக்டரியாக தாண்டி போவோம், அதுக்கு தான் நம்ம வந்து பாத்துன்னு சொல்லி அழைப்போம். ஒரு சர்வரில் ஒரு ரிசோர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது இந்த பாத்தை கொடுத்தாகணும், அப்போ தான் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரிசோர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். உதாரணமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பர்சனுக்கு நீங்கள் ஒரு பார்சல் அனுப்ப வேண்டியிருந்ததுன்னா, அந்த அட்ரஸில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது அந்த கம்பெனியுடைய நேம் முதல்ல கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியினுடைய டிவிஷன், என்ன டிவிஷனில் அவர் வேலை செய்கிறாரு அதை நீங்கள் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த பர்சனோட நேம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா தான் அந்த பார்சல் அவரை போய் கரெக்டாக போய் சேரும். இதே மாதிரி தான் இன்டர்நெட்டில் நம்ம ஒரு கம்பெனிக்கிட்ட இருந்தோ ஒரு வெப்சைட்டில் இருந்தோ நம்ம ஒரு ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணும் போது, அந்த ரிசோர்ஸ் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த யுஆர்எல்ல நம்ம குறிப்பிடணும், அப்போ தான் நம்ம அந்த ரிசோர்ஸை வந்து ரீச் பண்ண முடியும். இந்த பாத்தில் இருக்கிற டைரக்டரிஸ் அண்ட் சப் டைரக்டரிஸ் முக்கியமாக எதுக்குன்னா, இது ஒரு ரிசோர்ஸை வந்து ஆர்கனைஸ்டாக ஒரு வெப்சைட்டில் வைக்கிறதுக்கு இது வந்து பயன்படுது. இந்த பாத்தில் இருக்கிற டைரக்டரிஸ் மற்றும் சப் டைரக்டரிஸ் இல்லாமல் இது ஒரு ஃபைல் நேமோட இந்த பாத் வந்து எண்ட் ஆகலாம். அதாவது ஒரு index.html, ஒரு about.html, ஒரு blog.html, இது மாதிரி இந்த பாத் வந்து ஒரு ரிசோர்ஸ் இருக்கிற இடத்த குறிப்பிடும். நீங்கள் ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணும்போது இந்த பாத் இல்லாமல் ஒரு டொமைன் நேம் மட்டும் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த ரூட் டைரக்டரியில் இருக்கிற index.html அப்படின்ற ஃபைல் தான் முதல்ல கால் ஆகும். ஒரு கம்பெனியோட வெப்சைட்டில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு செக்ஷனுக்கு நீங்கள் போய் அதனோட ரிசோர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த பாத் வந்து மிகவும் முக்கியமானது. இந்த பாத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாத்துக்கு அப்புறம்
பெராமீட்டர்ஸ் அதுதான் இருக்கும். சில நேரத்தில் இந்த பெராமீட்டர்ஸ் இருக்கும், சில நேரத்தில் இந்த பெராமீட்டர்ஸ் இருக்காது. அதனால் இந்த பெராமீட்டர்ஸ் எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு சர்வருக்கு நம்ம ஏதாவது தகவல் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் இந்த பெராமீட்டர்ஸை பயன்படுத்தி தான் நம்ம அந்த சர்வருக்கு வந்து அந்த தகவலை அனுப்புவோம். அதாவது ஒரு யூசர் நேமை நம்ம அமுச்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, அந்த யூசர் நேமை இந்த பெராமீட்டரில் தான் கொடுத்து அந்த சர்வருக்கு அமுச்சு வச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த டீட்டெயில்ஸை வந்து அங்கே நம்ம சர்ச் பண்ண முடியும். இது மட்டும்தானே இந்த சர்வருக்கு நம்ம தகவல் அனுப்புறதுக்கான வழி அப்படின்னு பார்த்தோன்னா, இது மட்டும் இல்லை, இதை தவிர்த்து நிறைய வழிமுறைகள் இருக்குது. இந்த ஒரு சர்வருக்கு நம்ம ஒரு தகவலை அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு நம்ம இப்போ யுஆர்எல்லை பற்றி பார்க்குறோம். அதனால் இந்த யுஆர்எல்ல இருக்கிற பெராமீட்டர்ஸை மட்டும் இப்போ பார்ப்போம். இந்த பெராமீட்டர் இந்த பாத்துக்கப்புறம் வரும். இது ஆரம்பிக்கும் போது ஒரு க்வெஸ்சன் மார்க்கோடு தான் வரும். அப்புறம் இந்த பெராமீட்டர் வந்து ஒரு கீ அண்ட் வேல்யூ பேர்களோடு வரும். இந்த பெராமீட்டர் செக்ஷனில் நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட பெராமீட்டர் நம்ம பயன்படுத்த முடியும். ஒவ்வொரு பெராமீட்டரும் ஒரு ஆம்பரசன் சிம்பலை வச்சு தான் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஒரு உதாரணம் இதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லைப்ரரி வெப்சைட்டில் நம்ம ஒரு புக்கை சர்ச் பண்ணுறத ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஒரு லைப்ரரி வெப்சைட்டில் நம்ம ஒரு புக்கை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணுன்னா, அதனுடைய புக்கோட நேமும் அதனுடைய ஆத்தரோட நேமும் நம்ம கொடுப்போம். அப்போ நம்ம இந்த பேராமீட்டரில் என்ன நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல்ஸ் அந்த புக்கோட நேம் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஆம்பரசன் சிம்பிள் கொடுத்து ஆத்தர் அப்படின்னு கொடுத்து ஈக்குவல்ஸ் ஆத்தரோட நேம் கொடுப்போம். இது மாதிரி ஒவ்வொரு பேராமீட்டரும் கொடுத்து தான் அந்த லைப்ரரி வெப்சைட்டில் நம்ம ஒரு புக்கை நம்ம சர்ச் பண்ண முடியும். இந்த பாத்துக்கும் பெராமீட்டருக்கும் அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்மெண்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் தான் இருக்கும். ஃப்ராக்மெண்ட் செக்ஷன் எப்படி தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஷ் சிம்பலோட தான் இந்த ஃப்ராக்மெண்ட் செக்ஷன் தொடங்கும். இந்த ஃப்ராக்மெண்ட் செக்ஷனில் கொடுக்குற அந்த நேம் வந்து எதை குறிப்பிடும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் பேஜில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பார்ட்டை தான் இது குறிப்பிடும். ஒரு வெப்சைட்டில் நம்ம சர்ச் பண்ணும் போது ஒரு குறிப்பிட்ட பார்ட்டுக்கு போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃப்ராக்மெண்ட்டை நம்ம கொடுப்போம். அந்த ப்ரௌசர் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரௌசர் வந்து அந்த வெப் பேஜை வந்து முதல்ல லோட் பண்ணும். லோட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அந்த ஃப்ராக்மெண்ட் செக்ஷன்கிட்ட போய் நிற்கும். அது இந்த ஃப்ராக்மெண்ட் செக்ஷன் வந்து மற்ற பேராமீட்டர்ஸ் மாதிரியோ பாத் மாதிரியோ இது வந்து சர்வருக்கு போகாது. இது ஒரு வெப் பேஜ் வந்து நம்மளுடைய ப்ரௌசரில் லோட் ஆகிட்டதுக்கப்புறம் இந்த ஃப்ராக்மெண்ட் செக்ஷனோட ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு யுஆர்எல்லோட ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் இந்த முதல்ல இருக்கிற செக்ஷன் ஒரு ப்ரோட்டோக்காலை குறிக்கும். அதாவது என்ன மெத்தடில் நம்ம அந்த சர்வரை நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்றத குறிக்கும். வந்து இதில் HTTPS வந்து செக்யூரான ப்ரோட்டோக்கால், HTTP வந்து ஒரு செக்யூரான ப்ரோட்டோக்கால் இல்லை. அதே மாதிரி FTP அண்ட் SFTP இருக்குது. அதில் SFTP அப்படின்றது வந்து ஒரு செக்யூராட ஒரு கம்யூனிகேஷன். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு சர்வரில் ஒரு ரிசோர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு யுஆர்எல்லோட ஒரு உதாரணம் தான் இது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்ற ஒரு சர்வரில் நம்ம ஒரு புக்கை நம்ம சர்ச் பண்ண போகிறோம். அதனுடைய யுஆர்எல் தான் இது. முதல்ல நம்ம பார்க்குற அந்த HTTP எதை குறிக்குன்னா, இது ஒரு ப்ரோட்டோக்கால் உங்களுக்குன்னு தெரியும். இதில் முதல்ல பார்க்குற அந்த HTTPS வந்து என்ன மெத்தடில் நம்ம அந்த சர்வருக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் குறிக்கும். இதில் HTTPS வந்து ஒரு செக்யூரோட கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் FTP அப்படின்னு இருக்குது, SFTP அப்படின்னு இருக்குது. FTP அப்படின்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்காலு, இது ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இது பயன்படும். இதில் SFTP அப்படின்றது செக்யூரானது. அடுத்து தான் நீங்கள் பார்க்க போகிற அந்த www அப்படின்றது ஒரு சப்டொமைன். அந்த சப்டொமைன் எதுக்கு பயன்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த சப்டொமைன் எதை குறிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த சப்டொமைன் ஒரு வெப்சைட்டோட ஒரு செக்ஷனை குறிப்பிடும். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் அப்படின்ற அந்த டொமைன் நேம், அதாவது செகண்ட் லெவல் டொமைனானது ஒரு யூனிக்கான நேமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு டாப் லெவல் டொமைன் பார்க்குறோம், இது .com அப்படின்ற ஒரு வெப்சைட்டை குறிக்கும். இதில் .com, .net, .org அது மாதிரி இருக்கிற டாப் லெவல் டொமைன் நம்ம பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது வந்து ஃபோல்டர்ஸ் அண்ட் சப் ஃபோல்டர்ஸ் தான்.
அதாவது ஷெல்ஃப் அப்படின்ற ஒரு ஃபோல்டர், அதுக்கப்புறம் ஒரு சப் ஃபோல்டர் வந்து புக் அப்படின்ற ஒரு சப் ஃபோல்டர் இருக்குது. இதை தான் நம்ம பாத்து அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் நமக்கு க்வெஸ்சன் மார்க்கோட பேராமீட்டர்ஸ் இருக்குது, நேம் கொடுத்து அதனுடைய ஆத்தரோட நேம் கொடுத்துருக்கோம். இதை நம்ம பேராமீட்டர் செக்ஷன் முதல்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஆஷ் சிம்பிளோட போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதுதான் வந்து ஃப்ராக்மெண்ட்டை குறிக்கும். இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பது வந்து வேறு ஒரு எக்ஸாம்பிளை தான் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் மேலும் சில எக்ஸாம்பிளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் அந்த யுஆர்எல்லோட வகைகளை பார்த்துட்ருக்கீங்க. இந்த யுஆர்எல்ல நமக்கு வந்து அப்சல்யூட் யுஆர்எல், ரிலேட்டிவ் யுஆர்எல் அப்படின்னு இருக்குது. ஒரு வெப்பேஜில் ஒரு ஹைப்பர்லிங்க் நீங்கள் கொடுக்க வேண்டியிருந்ததுன்னா இந்த அப்சல்யூட் யுஆர்எல்ல தான் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி ரிலேட்டிவ் யுஆர்எல் எங்கே மெயினாக பயன்படுன்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் ஒரு பிக் வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ணும்போது நம்ம பல்வேறு என்வரான்மெண்ட்டில் நம்ம அதை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதில் டெஸ்டிங் என்வரான்மெண்ட் இருக்கும், ஆக்சுவலாக யூசர்ஸ் டெஸ்ட் பண்ணுற வேறு என்வரான்மெண்ட் இருக்கும், ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் வேறு இருக்கும். அது மாதிரியான சூழ்நிலையில் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு யுஆர்எல் வேறுபடும். அந்த இடத்துல நம்ம வந்து இந்த அப்சல்யூட் யுஆர்எல் நம்ம எல்லா ரிசோர்ஸ்க்கும் நம்ம கொடுக்க முடியாது. அந்த டைமில் நம்ம ஒரு ரிலேட்டிவான யுஆர்எல் தான் பயன்படுத்துவோம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது நீங்கள் ஒரு வெப்சைட்டோட ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். இது இதில் அந்த வெப்சைட்டில் அந்த ரூட் டைரக்டரியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ன்ற ஒரு ஃபைல் இருக்குது, அபவுட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது, அப்புறம் பிளாக்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இமேஜ், அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் ஸ்பெசிஃபிக்கான ஃபைல்ஸுங்க இருக்கும். இந்த ரைட் சைடில் கொடுக்குற எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அப்சல்யூட் யுஆர்எல் நம்ம பயன்படுத்தி எப்படி ஒரு ரிசோர்ஸை நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த ஹைப்பர் லிங்கில் நம்ம கொடுத்துருக்கிற இந்த அப்சல்யூட் யுஆர்எல் முதல்ல ஒரு ப்ரோட்டோக்காலோடு ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் சப்டொமைன் இருக்குது, அதுக்கப்புறம் டொமைன் நேம் இருக்குது, அதுக்கப்புறம் அபவுட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்ற ரிசோர்ஸை தான் நம்ம அக்சஸ் பண்ணுறோம். அதனால் அந்த ரிசோர்ஸ் நேமை நம்ம கொடுத்துருக்கோம். இப்படி தான் ஒரு அப்சல்யூட் யுஆர்எல் நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி கீழே வந்து ஒரு ரிலேட்டிவ் யுஆர்எல்னுடைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த ரிலேட்டிவ் யுஆர்எல் நம்ம இப்படி தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதாவது டாட் டாட் அப்படின்னு கொடுத்தோன்னா அது ப்ரீவியஸ் டைரக்டரியை மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நம்ம யுஆர்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த URI அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர். இந்த URI எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் ஒரு வெப் ரிசோர்ஸை நம்ம வந்து லொக்கேட் பண்ணுறதுக்காக இந்த URIயை பயன்படுத்துகிறோம். இந்த URIக்குள்ளே தான் வந்து URLம் URNம் இருக்கும். ஒரு URLல ஒரு URIன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு URLல வந்து சப்செட் ஆஃப் URI சொல்லலாம். அதே மாதிரி ஒரு யுஆர்எல்லை வந்து யுஆர்ஐன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா யுஆர்ஐயும் வந்து ஒரு யுஆர்எல் ஆகாது. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு யுஆர்ஐயோட கட்டமைப்பை தான் பார்க்குறீங்க. இந்த யுஆர்ஐயில் வந்து ப்ரோட்டோக்கால் இருக்கும், சப்டொமைன் இருக்கும், டொமைன் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் பாத் இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ராக்மெண்ட்டும் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து நம்ம ஒரு யுஆர்ஐன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு யுஆர்எல் வந்து ஒரு பார்ட் ஆஃப் யுஆர்ஐ, அதே மாதிரி ஒரு யுஆர்என்னும் வந்து பார்ட் ஆஃப் யுஆர்ஐ. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு யுஆர்ஐயோட எக்ஸாம்பிள்ஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் சில யுஆர்ஐ பார்த்திங்கன்னா HTTPSல இருக்குது, சில யுஆர்ஐ வந்து டெல்ன்ற ப்ரோட்டோக்காலில் பயன்படுத்துது, சிலது FTP அப்படின்ற ப்ரோட்டோக்காலை பயன்படுத்துது, சிலது Mail2 அப்படின்ற ப்ரோட்டோக்காலை பயன்படுத்துது, சில கஸ்டமைஸ்டான ப்ரோட்டோக்காலும் பயன்பாட்டில் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு யுஆர்எல், ஒரு யுஆர்என், ஒரு யுஆர்ஐயோட எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு யுஆர்எல்ல ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, சப்டொமைன், டொமைன் நேம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ரிசோர்ஸோட பாத் இருக்குது. இதை நம்ம யுஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். யுஆர்என் என்ன இருக்குன்னா, அந்த ப்ரோட்டோக்கால் இருக்காது, நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வெப்சைட்டையும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான செக்ஷனையும் நம்ம குறிப்பிடுறதான் யுஆர்என்.
அதாவது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் நேம். இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரிசோர்ஸை நம்ம குறிப்பிடுவோம். ஒரு பர்சனை கூட நம்ம உதாரணமாக சொல்லலாம். ஒரு கம்பெனியில் ஒரு செக்ஷனில் ஒரு பர்சன் நம்ம குறிக்கணுன்னா இந்த யூஆர்என் பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் இந்த யூஆர்எல் யூஆர்என் இந்த எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஒரு யூஆர்ஐ. இதுதான் நம்ம வந்து யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த யூஆர்எல் வந்து ஒரு ரிசோர்ஸோட ஒரு லொக்கேஷனை குறிக்கும். இந்த யூஆர்என் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லொக்கேஷனில் இருக்கிற ரிசோர்ஸை குறிக்கும். இந்த யூஆர்ஐயில் வந்து எல்லாமே இன்க்ளூடட். அதுதான் வந்து ஒரு யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேர்னிங் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. இந்த சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த லேர்னிங் வீடியோ உங்களை உடனே வந்தடையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.